இன்னைக்கு எப்பிசோடலை ஹீரோனோட எக்ஸஸ் பண்ணிமே ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பான் எதுக்காக அப்படின்னா ஆல்ரெடி இவன் ஹீரோ கிட்ட கேட்டுருப்பான் நம்ம ரெண்டும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு ஹீரோ ஓகே சொல்லியிருந்திருக்க மாட்டான் திருப்பியும் அதை பற்றி பேசுறதுக்காக தான் ஹீரோ மீட் பண்ணுறதுக்கு வந்திருப்பான் இவன் ஆல்ரெடி ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருப்பான் அதையுமே அவன் கிட்ட கொடுப்பான் ஹீரோ கிட்ட ஹீரோமே அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பான் இது எல்லாமே ஓகே தான் இருந்தாலும் எனக்கு அவன் கூட ஒர்க் பண்ண விருப்பம் கிடையாது என்னால் இதில் சைன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான் அப்ப இவனுமே கேட்பான் எதுக்காக என் கூட உனக்கு ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கப்போ அப்ப ஹீரோவுமே கேப்பான் நீ ஒரு கரெக்டான ரீசன் சொல்லி எதுக்காக என் கூட சேர்ந்து வேலை பார்க்கணும் நீ இவ்வளவு ஆசைப்படுற அதுக்கு ஒரு கரெக்டான ரீசன் சொல்லு அப்படின்றப்ப அதுக்கு அவனுமே சொல்லுவான் இது ஜஸ்ட் பிசினஸ் நான் பிசினஸ் தான் பாக்குறேன் அதே போல உன்ன மாதிரி ஒரு ஆளோட சேர்ந்து வேலை பாக்குறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனாலதான் நம்ம இன்னும் சேர்ந்து வேலை பாக்கலாம்னு கேக்குறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றப்ப உடனே ஹீரோவுமே கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லிடுவான் எனக்கு உன் கூட ஒர்க் பண்ண விருப்பம் கிடையாது எனக்கு ஒன்னை பிடிக்கல அதனால் எனக்கு உன் கூட ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோமே மூஞ்சுல மாதிரி சொல்லிடுவான் அதை கேட்டவனே இவனுக்கே டென்ஷன் ஆயிடும் இதுக்கு மேலவன்ட்ட பேசி எந்த யூஸ்மே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்க இருந்து கிளம்பி வந்துடுவான் அவன் அப்படி அந்த கம்பெனில இருந்து வெளியே வர்றப்போ பக்கத்துலேயே ஹீரோயினி ஒர்க் பண்ற கம்பெனியுமே இருக்கும்ல அதை பார்த்துட்டு இந்த கம்பெனி ஹீரோயின் ஒர்க் பண்ணுறதானேன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கதான் உள்ள ஹீரோயின் அவளோட வேலை எல்லாம் பாத்துட்டு இருப்பா இவனுமே நின்னு கொஞ்ச நேரம் ஹீரோனிய பார்த்துட்டு தான் அந்த இடத்துல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வருவான் வீட்டுக்கு வந்தவொன்னே இவளோட ஒய்ஃபுமே கேப்பா எங்க போனேன் என்ன பண்ணிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி எல்லாம் இவனுமே சொல்லுவான் இந்த மாதிரி நான் ஹீரோவை பார்க்க போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இவனுமே நீ ஏன் பார்க்க போனா அப்படின்ற மாதிரி கேக்க வரதுக்குள்ள எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் தூங்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே தூங்க போயிருவான் இந்த பக்கம் ஹீரோனையும் அவர் டீமெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு தான் போயிருப்பாங்க அங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்கப்போ அவங்க எல்லாருமே ஹீரோ பத்தி தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஹீரோவோட கம்பெனி அங்க வரப்பே தான் நமக்கு நிறைய கிளைன்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னு மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க அப்போது ஹீரோயின் ஹீரோ சொன்னதை தான் யோசிச்சு பார்ப்பாங்க ஹீரோயினு போய் ஹீரோ கிட்ட கேட்டு இருப்பாங்கல்ல நீ ஏன் கம்பெனி ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு ஹீரோமே சொல்லியிருந்துருப்பான் நான் இந்த இடத்துல கம்பெனி ஓப்பன் பண்ணது உனக்கு போட்டியெல்லாம் கிடையாது ஆனா நான் இப்ப சொல் சொல்றது எதையுமே உன்னால நம்ப முடியாது நீயே போக போக புரிஞ்சுப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருந்திருப்பான் இவ அதெல்லாமே யோசிச்சு பார்ப்பா அங்கே கட் பண்ண அங்கே ஹீரோனே தான் காட்டுவாங்க அவங்களுமே வீட்டுக்கு வந்திருப்பாங்க ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ ஹீரோவுமே அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவான் அப்போ ஹீரோனுமே அவகிட்ட போயிட்டு ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருப்பேன் உன்னோட கம்பெனிய விட இப்போ என்னோட கம்பெனி கொஞ்சம் லீடிங்ல இருக்கு உன்னோட ஃபைவ் பர்சன்டேஜ் லீடிங்ல நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றப்போ நீ சொன்ன மாதிரி நான் உன்னை வின் பண்ணிட்டேன் தானே அப்போ நான் தான் வின் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஹீரோ ஃபர்ஸ்ட் ஏற்றுக்க மாட்டான் நான் அதை ஏற்றுக்க முடியாது நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி ஒழுங்காக அதை கணக்கு பார்க்க சொல்கிறேன் அப்படின்றப்போ அப்பெல்லாம் கிடையாது நான் ஒண்ணுக்கு மூணு வாட்டி கணக்கு பார்த்துட்டு இந்த டைம் நான் தான் விட வின் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோமே ஆ ஓகே நான் ஏத்துக்கிறேன் நீ தான் வின் பண்ணியிருக்கேன் நான் உன்கிட்ட தோத்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான் சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறப்போ ஹீரோயுனுமே நீ எதுவும் எனக்கு வாங்கி தர வேண்டாம் இந்த அட்ரஸ்க்கு நாளைக்கு நீ கண்டிப்பா வந்துடணும் அப்படின்ன மாதிரி அவங்களுமே ஒரு அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவாங்க மறுநாள் எங்க போவாங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஒரு கேம் சென்டருக்கு தான் போயிருப்பாங்க அங்க போயிட்டு பயங்கரமா கேம்ஸ் எல்லாமே விளையாடுவாங்க விளாண்டு முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால ஒரு ஓரமா வந்து ரெண்டு பேருமே நின்று பேசிட்டு இருப்பாங்க அப்போ ஹீரோயினி கேட்பாங்க ஆமா நீ எதுக்காக எனக்கு இவ்வளோ உதவி பண்ணிட்டு இருக்க நீ அந்த இடத்துல கம்பெனி ஓப்பன் பண்ணதுமே எனக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஏன் இதெல்லாம் எனக்காக பண்ணிட்டு இருக்க எதுக்கு இவ்வளோ உதவி பண்றேன் எனக்கு அப்படின மாதிரிலாம் ஹீரோயினி கேட்குறப்போ இப்போ ஹீரோமே சொல்லுவான் ஆமா நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன் அதனால இந்த உதவி எல்லாமே செய்யறேன் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ ஹீரோயின் நான் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்தது கூட இல்லை நான் உனக்கு அப்படி என்ன பெருசாக உதவி பண்ணிட்டேன் அப்படி என்ன உதவி பண்ணியிருக்கேன் அப்படின்ன மாதிரி ஹீரோயின் கேட்கிறப்போ அப்ப ஹீரோவுமே சொல்லுவான் ஆமா நீ எனக்கு உதவி பண்ணியிருக்க நம்ம ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கே என்னோட சின்ன வயசுல நீ உதவி பண்ணிருக்க அப்படின மாதிரி ஹீரோ சொல்றப்போ ஹீரோனிக்கு பெருசா எதுவுமே ஞாபகம் வராது நம்ம ரெண்டும் சின்ன வயசுல மீட் பண்ணிருக்கோமா எனக்கு அது எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோனி சொல்லுவாங்க அப்ப ஹீரோமே ஆமா நம்ம ரெண்டும் சின்ன வயசுல மீட் பண்ணிருக்கோம் ஆனா அதெல்லாம் நான் சொன்னா நீ நம்பவா போற ஏன்னா உனக்கு அதை பத்தி எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்றப்போ நான் அதை சொன்னாலும் நீ நம்ப போறது இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான் அப்ப ஹீரோயின்மே யோசிச்சு பார்ப்பாங்க அப்போ ஹீரோமே சரி ஓகே அதை விடு அப்படின்ற மாதிரி டாப்பிக்கை மாத்திடுவான் இங்கே அந்த சித்திகாரியை தான் காட்டுவாங்க இவளுமே அந்த திமிர் பிடிச்ச பொண்ணுக்கு கால் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த வேலையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சொல்லுவா இங்கே அந்த திமிர் பிடிச்ச பொண்ணுமே என்ன பண்ணுவானா கம்பெனிக்கு தான் வந்திருப்பா இவள் ஆல்ரெடி ஒரு டேட்டாவெல்லாம் பென்ட்ரைவ்ல ஏத்தி ஏற்றி அத அதை சிஸ்டத்தில் போட்டுட்டு என்ன பண்ணுவானா அந்த சித்திகாரியோட அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டை வந்து ஹீரைனோட அக்கௌண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவா இது ஹீரோயினுக்கு எதுவுமே தெரியாது இந்த சித்திக்காரி சொன்னதுனால தான் இவன் என்ன பண்ணுவானா இவளோட அக்கௌண்ட்டில் இருக்க காசு எல்லாத்தையுமே ஹீரோனோட அக்கௌண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாள் இந்த விஷயம் எதுவுமே தெரியாத ஹீரோனே மறுநாள் வந்து அவங்களோட வேலையெல்லாம் கம்பெனியில் கம்பெனில இருக்கப்போ அப்போ அந்த இடத்துக்கு இந்த ஹெச்ஆர்மே வருவான் ஹெச்ஆர் வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே பாராட்டிட்டு இருப்பான் இந்த வாட்டி உங்களோட டீம் ரொம்ப நல்லாவே வேலை பார்த்துருக்கீங்க அதே போல ரொம்ப நல்லாவே வேலை பார்த்திருக்க அப்படின்ற மாதிரி அவளையுமே பாராட்டிட்டு இருப்பான் கரெக்டாக அதே டைமுக்கு ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு டீம் வருவாங்க அவங்க வந்துட்டு ஹீரோயின்ட்ட சொல்லுவாங்க நான் கொஞ்சம் ஒன்னு விசாரிக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஹீரோனிக்கு ஒண்ணுமே புரியாது இங்கே என்ன நடக்க அப்படின்றதே அவளுக்குமே தெரியாது அவங்களுமே சொல்லுவாங்க உன்னை கொஞ்சம் விசாரிக்க சொல்லி வந்திருக்கு அதனால் நீ கம்பெனிக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ஹீரோயினை இங்கேருந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க அங்கே போயிட்டு ஒரு மீட்டிங் ஹாலில் உட்காந்துட்டு ஹீரோயினை எல்லாருமே உட்காந்து வளச்சி வளச்சி கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க அவளுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியாது தான் அவங்களுமே நடந்த விஷயத்தை சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த சித்திக்காரியோட அக்கௌண்ட்லேருந்து இருந்து கொஞ்சம் அமௌண்ட் உன்னோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு இது உன்னோட கார்டு தானே உன்னோட நம்பர் தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறப்போ அவளுமே ஆமா அப்படின்னு சொல்லுவாள் அப்போ இதெல்லாம் பண்ணது யாரு நீதான் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்கிறப்போ ஹீரோனி ஒத்துக்கவே மாட்டாங்கன்னா அதை பண்ணவே இல்லை அப்படின்ற தான் அவங்க சொல்லுவாங்க ஆனா அங்க அந்த ஆடிட்டிங் வந்தாலுமே சொல்லுவான் அப்ப நீ பண்ணாம எப்படிமா உன்னோட அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கும் அந்த சித்திக்காரி உன் கூட தானே அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்கா அப்படின்றப்போ இவளுமே ஆமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவா இங்க என்ன நடக்குறதே கொஞ்ச நேரத்துக்கு ஹீரோயினிக்குமே புரியாது அவங்களுமே அதை பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா எல்லா எவிடென்ஸும் உனக்கு எதிராக தான் இருக்கு அப்படின்றப்போ கண்டிப்பா இதை நீ தான் பண்ணியிருக்கணும் வேற யாருமே பண்ணிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றப்போ இவளுமே சொல்லுவா நான் இதை பண்ணவே இல்லை எனக்கு எதுக்கு அவங்களோட காசு இதை நான் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயினுமே சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அவருமே கேட்பாங்க சரி இதை நீ பண்ணலை அப்படின்னா அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அந்த டைம்க்கு நீ எங்க இருந்து அப்படின்னு மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க இவளுக்கு எதுவுமே ஞாபகம் வராது இல்லை எனக்கு அந்த டைம்ல நான் எங்க இருந்தேன்னு சொல்லி எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா அப்போ அவங்களுமே சொல்லுவாங்க கொஞ்சம் ரீகால் பண்ணிப்பாரு அது மட்டும்தான் உனக்கு உதவி பண்ணும் அதனால நீ அந்த டைமுக்கு எங்க இருந்தேன்னு நல்லா யோசிச்சு சொல்லுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதேபோல் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையுமே கிட்ட காமிப்பாங்க தான் கடைசி அந்த கம்பெனிலேருந்து வெளியே போயிருப்பாங்க அவள் போன ஒரு பன்னெண்டு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி இந்த இருந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் இது எல்லாத்தையுமே இந்த சிசிடிவில பாப்பா ஹீரோயுமே பார்த்துட்டு அவளுமே யோசிச்சு பாப்பா அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அன்னைக்கு ஒரு பாட்டியை மீட் பண்ணிருப்பாங்கல்ல பஸ் எந்த பஸ்ல ஏறணும்னு தெரியாம ஒரு பாட்டி அங்க எங்கேயும் சுத்திட்டு இருந்திருப்பாங்கல்ல அன்னைக்கு தான் இது எல்லாமே நடந்திருக்கும் அப்போ ஹீரோயினுக்குமே ஞாபகம் வந்துடும் அவளுமே சொல்லுவா ஆமா அந்த டைமுக்கு ஒரு பாட்டியை நான் மீட் பண்ணேன் அவங்கள போய் நான் பஸ் ஏற்றி விட்டேன் அங்க இருந்து இந்த டைமுக்கு நான் அந்த பாட்டி கூட தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே சொல்லுவாங்க அப்ப அவருமே கேட்பாங்க அந்த பாட்டிக்கு எந்த ஊரு எந்த பஸ்ல ஏறினாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறப்போ இவளுக்கு எதுவுமே தெரியாது அந்த பாட்டியோட பேரு எந்த ஊர் அப்படின்றது எதுவுமே தெரியாது நான் பஸ் மட்டும் ஏத்தி விட்டேன் அப்படின்றத மட்டும் தான் ஹீரோயின்மே சொல்லுவாங்க இதை நாங்க ஆதாரமா எடுத்துக்க முடியாது உண்மையை நீ சொல்லு உண்மையில இதை நீ பண்ணு அப்படின்னா இப்பமே நீ ஓப்பனா எங்ககிட்ட சொல்லிடு அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லுவாங்க ஆனா இவ கடைசி வரைக்கும் நான் இதை பண்ணவே இல்லை இதை என்னால ஒத்துக்க முடியாது மாதிரி தான் ஹீரோயின்மே சொல்லிட்டு இருப்பான் அப்ப அவளுமே சரி ஓகே என்னால எதையுமே நிரூபிக்க முடியல அப்படின்னா நீங்க போலீஸ்ட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க நான் போலீஸ்ட்ட போறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருப்பான் அப்ப இவளோட ஹெட் இருப்பாங்களா அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் அவனுமே சொல்லுவான் போலீஸ்கிட்ட போறேன்னு சொல்கிறேன் ஆனால் போலீஸ் நீ போன அப்படின்னா உன கண்டிப்பாக நம்புவாங்கன்னு நினைக்கிறியா ஏன்னா ஆல்ரெடி ஓ மேல ஒரு கிரிமினல் ரெக்கார்டு இருக்குது அப்படின்றப்போ நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக நீ சொல்கிறத அவங்க நம்புவாங்களா அப்படின்றப்போ ஹீரோயுனே சொல்லுவா அவங்க ஆனால் எவிடன்ஸ் நம்புவாங்கல்ல அதனால நான் போலீஸ்கிட்ட போகிறேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன் அப்போ இவங்களுமே எங்க பாருமா எடுத்தவங்க கௌத்தன உடனே போலீஸ்க்கு எல்லாம் கால் பண்ண முடியாது உண்மையிலேயே இதை நீ பண்ணியிருந்த அப்படின்னா எங்ககிட்ட உண்மையை ஒத்துக்கோ நாங்கள் ஏதாவது ஆக்ஷன் எடுப்போம் அதை விட்டுட்டு நீ போய் சொன்ன அப்படின்னா எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அதனால ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நல்லா திங்க் பண்ணிட்டு பதில சொல்லுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே அங்கேருந்து கிளம்பி போவாங்க அந்த ஹெச்ஆர்மே ஹீரோயினை பார்த்து கொஞ்சம் ஏறத்தாளமாக சிரிச்சிட்டு தான் அங்கேருந்து போவான் இங்கே ஹீரோயினிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது அவளுமே அமைதியாக இருப்பாள் இங்கே அந்த சித்திக்காரியை தான் காட்டுவாங்க சித்திக்காரியுமே எதுவுமே நடக்காத மாதிரி இங்க வீட்டுக்கு தான் வருவாள் இந்த விஷயம் எல்லாமே இவளோட ஹஸ்பண்டுக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஹீரோனி டிபார்ட்மெண்ட் ஹெட் இருக்காங்கள அவன் கால் பண்ணி சொல்லியிருப்பான் எல்லா விஷயத்தையுமே ஹஸ்பண்ட் கிட்ட அவனுமே வந்தவனு கேட்பான் எங்கே போன என்ன பண்ணிக்கிட்டு இருந்தால் இவ்வளோ நேரம் அப்படின்றப்போ இவளுமே இல்லை கொஞ்சம் வேலை இருந்துச்சு அந்த வேலையை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாள் அப்போ இவனுமே சொல்லுவான் போலீஸ் போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ண போறேன்னு சொல்கிறான் அப்படின்னு மாதிரி அதை கேட்டவன இவளுக்கே ஷாக்கிங்காக இருக்கும் அதோட அந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் பாய்